வெல்கம் டு ஜேகே கிச்சன். இன்னைக்கு கிச்சடி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ தேவையான பொருட்களை பார்க்கலாம். பீன்ஸ் கொஞ்சம் அரைஞ்சிருக்கேன், கேரட்டு கொஞ்சம், பச்சை பட்டாணி நான் ஊற வச்சு வேக வச்சுருக்கேன் இது காஞ்சதுனால, ஒரு தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், நாலஞ்சு பச்சை மிளகா, கொஞ்சோண்டு இஞ்சி திருவி வச்சுருக்கேன், ஒரு கப் ரவை, ஒரு கப்பு சேமியா, கொஞ்சமாக முந்திரி பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு. இப்போ நம்ம எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சாச்சு. இப்போ கடாயை வச்சு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்குவோம். எண்ணெய் சூடாயிடுச்சு, உளுந்து 1 ஸ்பூன் போட்டுக்குவோம், கடுகு 1 ஸ்பூன், கடலப்பருப்பு 1 ஸ்பூன். நல்லா வெடிக்கட்டும். வெடிச்சிருச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம், கூட இஞ்சியும் சேர்த்துக்குவோம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சரி, இங்கேயும் நல்லா வதங்கட்டும். ஓரளவுக்கு வதங்கிட்டு இப்போ தக்காளி ஒன்று சேர்த்துக்கோம், கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம், சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வதக்குவோம். இது வதங்கும் போதே 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ வதங்கிட்டு நம்ம காய்கறியெல்லாம் அதில் சேர்த்துக்கலாம். கிளறி விடுவோம், தேவைக்கேற்ப உப்பை போட்டு கிளறி வச்சுட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே கவியட்டும். அப்படியே அந்த சீட்லேயே காய் கொஞ்சம் வெந்துடும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு, திறக்கலாம். வதங்கிட்டு காய், இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். அதில் நான் 2 கப் எடுத்திருந்தேன்னா 4 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். எந்த இதால் அளவு எடுத்துக்கிட்டோமோ 4 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். ரவையும் சேமியாவும் எந்த கப்பில் எடுத்துட்டோமோ அதே அளவுக்கு அந்த கப்பிலையே நீங்கள் தண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நேரம் இது கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்துட்டு ரவையை சேர்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும், கட்டி போட்டுரும் இல்லாட்டி. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தீங்கன்னா கட்டிப்படாமல் இருக்கும். தீயை கம்மி பண்ணிக்கோங்க, தெறிக்கும். இப்போ சேமியாவை சேர்த்துக்கலாம். நல்லா வேகட்டும். ரெடி ஆகிட்டே இருக்கு. ஒரு 2 செகண்டில் முடிச்சிடலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. மேலே 1 ஸ்பூன் நெய்யை விட்டு கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கிற வேண்டியதுதான். இப்போ கிச்சடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.